ஹலோ மக்களே, நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த படம் ஜெயிலர். அதனால் ப்ரொடியூசர் ஆனார் கெய்னர். ஏன்னா முதல் நாளே வந்து படம் வந்து பக்காவான கலெக்ஷனை அள்ளிட்டு போயிருச்சு. கிட்டத்தட்ட 70 to 80 crores கிட்ட வந்து ஃபஸ்ட் டே கலெக்ஷன் வந்து ஆயிருக்கு. இந்த ஜெயிலர் படத்தை வந்து நம்ம நெல்சன் அவர்கள் டைரக்ட் பண்ணார். சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டிலே 23 கோடி, கர்நாடகாவில் 11 கோடி, கேரளாவில் 5 கோடி, ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானாவோட சேர்த்து 9 கோடி ரூபாய் வசூலாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா தவிர மிச்ச சின்ன சின்ன நாடுகளில் 3 கோடி ரூபாய் வசூலாயிருக்கு. மார்னிங் ஷோவை கிட்டத்தட்ட 71.4% வந்து வசூலாயிருக்கு. ஆஃப்டர்நூன் ஷோ வந்து 71.54% வசூலாயிருக்கு. ஈவினிங் ஷோ வந்து 82.09% வசூலாயிருக்கு. முக்கியமாக இதில் வந்து பாண்டிச்சேரி மக்கள் முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. நம்ம ஜெயிலர் படத்தை கிட்டத்தட்ட 98% பேர் பாண்டிச்சேரியில் பார்த்துட்டாங்களாம். கோயம்புத்தூரில் 97% வசூலாயிருக்கு. சென்னையில் 96% வசூலாயிருக்கு. இதை தாண்டி யூஎஸ்ஏல வந்து இந்த படத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பு வந்திருக்கு. ஏன்னா வந்து நம்ம ரஜினி அப்படின்னாலே அந்த மக்களுக்கெல்லாம் அவ்வளோ பிடிக்குமா. அட்வான்ஸ் புக்கிங் மட்டுமே வந்து $750,000 வந்து இந்த படத்துக்காக புக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று முதல் நாள் 70 to 80 கோடி ரூபாய் வந்து வசூல் சாதனை படைச்சிருக்கு. $1 million அப்படிங்கிறது வந்து சும்மா கிடையாது. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்ம அனிருத்தோட இசையும் நம்ம சூப்பர் ஸ்டாரோட நடிப்பும் தான். கதை ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததாம். செகண்ட் ஆஃபில் ஒரு சில இடத்துல அங்கங்கே அப்படி இருந்தாலும் மொத்தமாக படம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு. நம்ம நெல்சனை பீஸ்ட் படத்துக்காக நிறையா பேர் கலாய்ச்சாலும் இந்த படத்தில் வந்து நெல்சன் அந்ததை தக்க வச்சுக்கிட்டாரு. திரும்ப பிளாக்பஸ்டர் ஹிட்டை வந்து கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு மக்கள் மத்தியில் சொல்கிறாங்க. இதே மாதிரி பல நியூஸை தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.